பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆமேன். எங்கள் மத்திய
ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை பாராட்டுகிறோம், நமஸ்கரிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியும் இந்த புதிய நாளுக்குள்ளே நாங்கள் பிரவேசித்து உம்முடைய பாதத்திலே மாத்திரமல்ல உம்முடைய பிரகாரங்களிலே காத்திருந்து உம்முடைய சமூகத்திலே நல்ல பங்கை பெறுகிறவர்களாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ராஜா, எங்கள் ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தந்தருளத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கர்த்தத்துவம் எங்கள் மத்தியிலே நீர் ஸ்தாபித்தருளும். உம்முடைய நாமத்தை இந்த ஆராதனை முழுவதிலும் நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நீரே என் நம்பிக்கை, நீர்
நீரே என் ஆதரவு உம் சமூகமே போதும் அதுவே என் ஆனந்தம் நீரே என் நம்பிக்கை நீரே என் ஆதரவு உம் சமூகமே போதும் அதுவே என் ஆனந்தம் அதுவே என் ஆனந்தம் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் ஆராதனை 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 உமக்குதானே ஆராதனை 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 உமக்கேதானே உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் ஆராதனை 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 உமக்குதானே ஆராதனை 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 நாயகரே உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம் துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே என்னை பெருக செய்திரே ஸ்தோத்திரம் உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டிரே ஸ்தோத்திரம் கிருபைகள் என்னை பெருக செய்திரே ஸ்தோத்திரம் உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டிரே ஸ்தோத்திரம் துதியும் கனமும் தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தி வேதனை என்னில் வந்த போதும் கிருபை தந்தி சோதனை என்னில் வந்த போதும் நீ காத்தி வேதனை என்னில் வந்த போதும் கிருபை தந்தி மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே
உயர்த்தி உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டி கண்ணீர் என்னில் வந்த போது நீ துடைத்தி உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டி மகிமை கணமும் தேவன் நீரே வல்லமை தேவன் நீரே
பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நான் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் நீர் தேவன் நீர் ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. இப்பொழுது கர்த்தருடைய சுகமாக்குகிறார். இந்த வியாதி இனிமேல் உங்களில் தோன்றுவதே இல்லை. உங்களுக்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாத என்னை அணுகா
மாற்றிடுமே மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே நீடித்த நாட்களினால் எங்களை திருத்தி செய்பவரே நீடித்த ஆயுளினால் எங்களை திருத்தி செய்பவரே அலைகடல் தாழ்த்து நடுவழி வீடுத்து
அலைகடல் தடுத்து நடுவழி வீழ்த்து கடத்திய சென்ற கர்த்தனையே, கடத்திய சென்ற கர்த்தனையே. Put our minds together to break your word in our meditation. Come, Holy Spirit of God, minister to us through your word. Deva aviyanavare, engalodu ungalude vaarthaiyin moolamai neer idaipadumpadi naangal jebikkirom. Neer pesugira devan, neer eedupadugira devan, neer kurukkidugira devan. Engal vaalkaiyile aandavare, தேவையான உம்முடைய வார்த்தையை இந்த விசேஷ நாட்களிலே தெளிவான விதத்திலே நீர் போதித்து அதற்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் ஜீவிக்கும்படி, உம்முடைய நாமம் விளங்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். Dear friends, we have come to the conclusion of the Lord's Prayer. This morning we are going to look at the last part of the prayer which we have been considering for the past few weeks. பல வாரங்கள் இந்த பரலோக ஜெபத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம்.
இந்த நாளிலே கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி பகுதி தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்கிற கருத்திலே நம் சில காரியங்களை தியானிப்போம். டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவல் ஆர் கீப்பர்ஸ் ஃப்ரம் ஈவல். ஆபத்திலிருந்து, அபாயத்திலிருந்து, பாவத்திலிருந்து, தீமையிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து எங்களை விளக்கியருளும், எங்களை காத்துக்கொள்ளும், ரட்சித்தருளும் என்பதற்கு இந்த வசனத்தின் அடையாளம் அல்லது அர்த்தம். ஹவு கேன் வி பி டெலிவர்ட் ஃப்ரம் ஈவல்? ஹவு கேன் வி பி டெலிவர்ட் ஃப்ரம் ஹார்ம் அண்ட் டேஞ்சர் அரவுண்ட் அஸ்? த வேர்ட் டெலிவர் இன் திஸ் பேசேஜ் ஹேஸ் அ ரெண்டரிங் ஆஃப் ஸ்னேச்சிங் அவே. You know, if you read in the papers, these chain snatchers, they come around and they snatch the chain and run away. So just like that, the term deliver here is to snatch away from evil or harm. அப்படியே இழுத்து செல்கிறது என்பதற்கு அர்த்தம். அதாவது தீமையிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, பாவத்திலிருந்து என்னை இழுத்தருளும் என்பதற்கு அர்த்தம் என்பது. Snatches from evil. இந்த COVID-19 இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த கிருமி காலத்தில், COVID-19 இதை குறித்து இந்த COVID-19 நன்மையா அல்லது தீமையா? இஸ் த COVID-19 வைரஸ் குட் or harm? Is it good or evil? If you look at from the perspectives of God, God has allowed this evil to happen. God allowed evil to happen in Job's life. In the COVID-19, ஒரு தீமையாக ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அது நமக்கு கேடு, கெடுதல் தான், ஆபத்து தான், அது ஒரு தீமை தான். ஆக நிச்சயமாய் தேவன் இந்த தீமையை அனுபவிப்பதிலே அவருக்கு ஒரு நோக்கம், ஒரு நன்மை இருக்கக்கூடும். இட்ஸ் அனதர் ஹோல் ஏரியா டு சீ காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஓவர் திஸ் ஈவல், திஸ் கோவிட் தட் இஸ் சரவுண்டிங் அஸ் daily these days. God will surely achieve his purpose, but to us it is an evil, and therefore we are called to refrain or to keep away from this evil. We take measures. பல ஏற்பாடுகள், பல ஆயத்தங்கள் நாம் செய்து இந்த தீமையாகிய கோவிட்லிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படி வகை தேடுகிறோம். இந்த வசனத்தில் பிரியமானவர்களே, எப்படி நாம் தீமையிலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்துக் கொள்ளும்படி, காப்பாற்றிக் கொள்ளும்படி, விடுதலையாக்கும்படி நாம் செயல்படலாம் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். டு பி டெலிவர்ட் ஃப்ரம் ஈவல், கான்ஸ்டன்ட்லி ப்ரே ஃபார் டெலிவரன்ஸ். இது ஒன்றாவது மிக முக்கியமானது. தீமையிலிருந்து நாம் ரட்சித்துக் கொள்ளப்பட வேண்டுமானால், காப்பாற்றப்பட வேண்டுமானால், அதிலிருந்து இழுக்கப்பட வேண்டுமானால், இடை விடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யாக்கோபு, யோவான், பேதுருவை அவர் போய் ஜெபித்து வருவதற்கு முன்பதாக அவர்களும் ஜெபிக்கும்படி அவர் சொன்னார். ஊக்கமாக ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், காத்திருந்து ஜெபியுங்கள், நீங்கள் சோதனைக்குள்ளே விழாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். கருத்தான ஜெபம். ஜீசஸ் வென் ஹி வென்ட் டு ப்ரே இன் த கார்டன் ஆஃப் கெத்செமனி, வி ஆல் நோ தட் ஹி டோல் பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான், த டிசைபிள்ஸ் ஹூ வென்ட் வித் ஹிம், ஹி இன்ஸ்ட்ரக்டட் தெம் to watch, to keep watch, to alert and pray that they will not fall into
temptation. ஆனால் அந்த சீஷர்கள் ஒருவேளை அது லேட் நைட் நேரமாய் விட்டது என்று அவர்கள் களைப்படைந்து தூங்கிவிட்டார்கள். ஜெபிக்கின்ற வேளையிலே, ஜெபிக்க வேண்ட வேளை வேண்டுகிற வேளையிலே அவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். சம்டைம்ஸ் லைக் த டிசைபிள்ஸ், வென் வி ஆர் கால் டு ப்ரே, வி ஆர் சோ டெம்ப்டட் டு பி டிஸ்ட்ராக்டட் பாய் other distractions like tiredness, like timing factor, priorities. And therefore, failure to pray when it is time to pray will weaken our whole spiritual system. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஜெபிக்காவிட்டால், பிரியமானவர்களே, தேவையான ஜபம் நாம் ஏறெடுக்காவிட்டால், அந்தந்த நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனமாய் மாறுகிறது. That is why some of us are weak in our spiritual life. That is why our church is weak in its spiritual growth and maturity. அதனால் தான் நாம் சிலர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனம் உள்ளவர்களாய், சபையும் கூட பலவீனம் உள்ள ஒரு அங்கமாய் காணப்படுகிறது. So in order to conquer evil, in order to refrain from evil, keep away from evil, the key starter is prayer. Pray for protection from the evil one. Pray for us that we will not fall into besetting sins in our life. ஆக இந்த தீமைக்கு காரணமாக இருக்கிற சாத்தானிடத்திலிருந்து நாம் விடுதலை பெறும்படி இடைவிடாமல் அந்தந்த நேரத்தில் ஜபம் செய்ய வேண்டும். ஜபமே ஜெயம் என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஒரு சமயத்தில் இயேசுவானவர் சொல்லுகிறார், இந்த காரியம், இந்த பிசாசு ஓட்டுகிற ஒரு சம்பவத்தில், இந்த காரியம் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே மாத்திரம் ஒழிய வேறு எந்த விதத்திலும் இந்த காரியத்தை, இந்த தீமையை மேற்கொள்ள முடியாது. யூ ரிமெம்பர் ஜீசஸ் ஒன் சேட், ஐ திங்க் இட் வாஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் driving out an evil spirit. And Jesus says, this thing, that means this driving out of this evil spirit, is only able to be done through fasting and prayer. ரெண்டாவது பிரியமானவர்களே, தீமையிலிருந்து நாம் ரட்சித்துக் கொள்ளும்படி முதலாவது நம்முடைய பலவீனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In order to be delivered from evil, we must recognize our own weakness and vulnerability to falling into sin. நம்முடைய பலவீனங்கள் எப்படிப்பட்டுள்ளது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். சொந்த முயற்சி, சொந்த பலத்தினாலே, பிரியமானவர்களே, தீமை நாம் மேற்கொள்ள முடியாது. We cannot overcome evil. We cannot overcome the power of sin by our own strength. We are weak. You know, the power of evil is very strong. தீமையின் வல்லமை பெரிதாக இருக்கும். அதை நாம் தன்னால், நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் மேற்கொள்ள முடியாது. We cannot defeat the pull of sin and the attraction of the world and the power of the devil with our strength. சாத்தானின் பலத்தையும், உலகத்தின் பலத்தையும், காந்தத்தையும், மேலும் இந்த பாவத்தை, தீமையை செய்கின்ற இந்த தூண்டுதலையும் நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் மேற்கொள்ள முடியாது. We need God's strength. We need God's wisdom. We need God's grace. தேவனுடைய பலம் நமக்கு தேவை. தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. தேவனுடைய எழுப்புதல் நமக்குள்ளே தேவை. பரிசுத்த பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Paul says, Philippians 4:13, I can do all things in Christ who strengthens me. This all things means it includes the element of evil, the element of sin. And therefore, with the power, with the strength, and with the grace of Jesus, we are able to defeat or to go against
ஈவோ. அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், எப்போ நம்ம பலசாலியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ நாம் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். When we think we are strong, we are weak. We portray ourselves as weak people. These seemingly strong people surround themselves with those who are not serious about God's strength. பரிசுத்த பவுல் தம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அவர் சொல்லுகிறார், நான் பலவீனம் உள்ள ஒரு மனுஷன். பால் டாக்ஸ் அபவுட், ஹி ஆக்சுவலி போஸ்ட் அபவுட் ஹிஸ் வீக்னஸ். ஐ எம் வீக் ஹியர், ஐ எம் வீக் தேர், நான் பலசாலி அல்ல. நீங்கள் 1 தீமோத்தேயு 1:15 7:18 வாசிக்கலாம்னால் அவர் சொல்லுகிறார், இதோ என்னுடைய பலத்தை விட என்னுடைய பலவீனங்கள் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் எப்போ பரிசுத்த பவுல் தாம் பலவீனம் உள்ளவன் என்று அவன் அறிந்து கொள்கிறானோ அதே சமயத்தில் கிறிஸ்து இயேசுவின் பலன், வல்லமை, சக்தி, கிருபை அவனை பலப்படுத்தி அவன் எத்தனையோ செய்ய முடியாத காரியத்தை, மேற்கொள்ள முடியாத காரியத்தை கிறிஸ்து இயேசுவின் பலத்தை கொண்டு அவன் செய்ய முடிந்தது. அதே போலதான் பரிசுத்த பேதுருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 26:33 அவர் ஆண்டவராக இயேசுகள் சொல்றாரு, Matthew 26:33, if they all fall because of you, I will never fall away. You know, that's the time when Jesus was about to be betrayed. எல்லாரும் ஓடி போவாங்க, எல்லாரும் விட்டு போனாலும் ஆண்டவரே, பேதுரு சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன் என்று. அவர் பலத்தை காட்டுறார். அவர் மீனவன் இல்லையா, நல்ல பலம் இருக்கும். Peter was a fisherman, and so he must be very structurally built, a strong person, and therefore he boasted in his strength. Lord, if all of them run away, I will be with you. What happened? When Jesus was betrayed, we saw that Peter ran away. பேதுரு ஓடி போய்விட்டான். அங்கே நாம் பார்க்கிறோம் இயேசுவானவரை அவன் மறுதளிக்கிறான். இவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று கூட அவர் சொல்லுகிறார். பலம், சரீரத்தில் பலமுள்ள பேதுரு நான் ஓடு போக மாட்டேன் என்று சொன்னவன் இப்பொழுது அவனுக்கு சோதனை வருகின்ற அந்த நேரத்தில் இயேசுவானவரை மறுதளிக்கிறார். தம்முடைய சொந்த பலத்திலே அவன் சார்ந்திருந்தான், ஆனால் சோதனை வரும் பொழுது அவன் ஓடிவிடுகிறான் என்பதை பார்க்கிறோம். So we need to trust in God's strength. 1 Corinthians 10:12 1 Corinthians 10:12 Let the one who thinks he is standing be careful that he does not fall. இந்த வசனத்தை பார்க்கணும்னா ஒரு எச்சரிக்கையாக வருகிறது. துணிந்து நிற்கிறவனோ பலன் உள்ளவன் நினைக்கிறானோ அவன் சுலபமாக கீழே விழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம். மோசஸ் டிஸ்ஓபேட் காட் அண்ட் வாஸ் ஃபார்பிடன் டு என்டர் த ப்ராமிஸ்ட் லேண்ட். மோசஸ் அண்ட் ஆல் த ஸ்கில்ஸ் அண்ட் ஆல் த விஸ்டம் அண்ட் த ஸ்ட்ரெங்க். மோசேக்கு எவ்வளவோ பலன், அறிவு, தேவனுடைய பக்கத்துணை, ஞானம் இவைகளாம் இருந்தபோது அவன் தேவனுக்கு கீழ்ப்படையாமல் போன பணியினாலே அவன் அந்த ப்ரோமிஸ்ட் லேண்ட், அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவன் பார்க்க முடியல. நோவா தேவனோடு சஞ்சரித்த ஒரு தேவ மனுஷன் இருந்த போதிலும் அவனும் தம்முடைய ஞானத்தை நம்பி அவனுடைய சொந்த மகன்களினாலே வெட்கப்படப்பட்டான் என்று பார்க்கிறோம். நோவா ஆல்சோ வாஸ் அ டிஸ்டிங்விஷ்ட் மேன் ஆஃப் காட், யட் ஹி ஃபெல் அண்ட் வாஸ் ஷேம்ட் பை ஹிஸ் ஓன் சன்ஸ் வென் ஹி வாஸ் ட்ரங்க். David, a man after God's heart, yielded to temptation, thinking that he can overcome his condition. So he sinned, and to block or to
to hide one sin, he began continue to sin. And therefore, he was led from one evil to another evil. அப்படியானால் பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த பலத்தினாலே தீமையை வெல்ல முடியும், தீமையை நாம் மேற்கொள்ள முடியும், தீமையிலிருந்து ரட்சிக்கப்பட முடியும் என்று நாம் அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்காது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே மாத்திரம் எனக்கு நேரிடுகிற எல்லா தீமைகளை நான் மேற்கொள்ள முடியும் என்று நீயும் நானும் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, டு பி டெலிவர்ட் ஃப்ரம் ஈவல், அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் நாட் அலோன். நம்மை சுற்றிலும் தீமை நெருங்கி வந்தாலும் கூட நம்ம சில சமயத்தில் சோர்வடைகிறோம், அது எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லையா என்று நம்முடைய இயற்கையான சுவாபத்திலே நாம் சிந்திக்கிறோம் இல்லையா. சம்டைம்ஸ் வென் வி ஆர் சரவுண்டட் பை ஈவல், வென் ஒன் ஈவல் கம்ஸ் ஆஃப்டர் அனதர் ஈவல், வி ஃபீல் வி ஆர் சோ அலோன். ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 5 வெர்ஸ் 8 அண்ட் 9, ஒன்று பேதுரு 5:8-9 சாத்தான் தனிப்பட்டவர்களையும் குழுவாய் இருக்கிறவர்களையும் அவர் எதிர்க்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். Satan not only attacks the individual, he also attacks groups of people as well as others. And therefore, we need to realize we are not alone in this battle. எசேக்கியா ராஜாவிடத்தில் ஆண்டவர் அவர் சமயத்தில் கூறுகிறார், எசேக்கியா தேசத்தை எதிர்த்து எதிரிகள் வரும்போது எசேக்கியா ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ தனிமையாக இல்லை, நீ குறைவாக இல்லை, உன்னை நோக்கி வருகிற இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையது என்று சொல்லுகிறார். உம்மை நோக்கி வருகிற இந்த தீமை, இந்த பொல்லாப்பு உன்னுடையதல்ல, என்னுடையது என்ற கர்த்தர் சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார். We remember in the incident of King Hezekiah when the enemies were trying to attack Jerusalem. Hezekiah sought the Lord and God heard his prayer. God reminded Hezekiah that he was not alone. Don't be in despair. Don't be discouraged. For this battle that is coming against you is not yours but mine. Put it in the words of the Lord's Prayer. It's as if God says, this evil that is coming against you is not yours but mine. That means God is saying, you're not alone, Hezekiah. I will take care of that evil that comes against you. அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த தீமை உம்மை நோக்கி வரும்போது நீ தனிமையாக இல்லை, அந்த தீமையை உன்னை நேரிடாத படிக்கு நான் காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை நாம் தேடுவதை போல பிற பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை, பரிசுத்தவான்களுடைய உதவி, ஒத்தாசை நாம் தேடுவது தவறல்ல. நாம் ஜெபிப்பதை போல நம்மோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு சில விசுவாசிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். Not only do we seek God when we are faced with evil, we are not alone. We can seek the counsel and prayer support of other believers, other saints around us to pray with us. Ephesians 6:18. எபேசியர் 6:18 எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபியுங்கள். யோவான் 17:15. John 17:15, Jesus prays to the Father to keep the disciples from the evil one. இயேசுவானவர் சீஷர்களுக்காக ஜெபிக்கும் போது, பா இவர்களை தீமை செய்கிறவனிடத்திலிருந்து ரட்சித்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், பத்திரமாய் வைத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் சாத்தான் இவர்களை சேதப்படுத்தாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். Therefore, friends, to be delivered from evil, we need to be supported and we also support a support group within yourself with you to help you. அப்போ உங்களோடு சேர்ந்து
இந்த தீமை நம்மை அணுகாத படிக்க ஒரு ஜபக்குழு நமக்காக சேர்ந்து மன்றாடுகிற ஒரு குழு நம்மோடு இருப்பது அவசியம். நான்காவது, டு பி டெலிவர்ட் வி மஸ்ட் பி கமிட்டட் டு த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. தீமையிலிருந்து நான் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். God's word enables us to conquer temptation and evil. தேவனுடைய வார்த்தை போன தடவை இதுதான் நாம் பார்த்தோம் இல்லைங்களா. தேவனுடைய வார்த்தை தான் பிரியமானவர்களே, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொரு முறை தேவனுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்தும் போது அந்த தேவ வார்த்தையின் வல்லமை நமக்கு முன்பாக சென்று எதிர்நோக்கி வருகிற எல்லா தீமைகளை தேவ வார்த்தை ஒரு 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 என்ன ஒரு கேடகத்தை போல அதை தடுத்து விடுகிறது. ஹல்லேலூயா. யூ நோ, வென் வி ட்ரஸ்ட் அண்ட் ரிலை அண்ட் ஃபால் பேக் அண்ட் காட்ஸ் வேர்ட் ஹிஸ் ப்ராமிசஸ். ஐ கிவ் அன் எக்ஸாம்பிள். உலகத்தில் இருக்கிறவரை விட உன்னிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். இது தேவனுடைய வார்த்தை, இது தேவ வசனம். The Bible says, He who is in you is stronger than the one in the world. We are talking about God's spirit within us and the evil spirit in the world. நம்மிலே காணப்படுகிற பரிசுத்த ஆவின் வல்லமை உலகத்தில் காணப்படுகிற அசுத்த ஆவின் வல்லமை விட நம்முடைய ஆவி பெரியவர். அப்போ ஒவ்வொரு முறை இந்த தீமை நம்மை நோக்கி வரும் பொழுது இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். பாலே போ சாத்தானே, உன்னை விட என்னில் இருப்பவர் பெரியவர். அது தேவ வசனம், அது தேவ வார்த்தை. That is the word. Psalm 119 verse 11. 119 சங்கீதம் 11 வசனத்திலே தாவீது விதமாக எழுதுகிறார், I have stored up your word in my heart so I will not sin against you. தாவீது சொல்லுகிறார் இந்த 119 சங்கீதம் 11 வசனத்தில், ஆண்டவரே நான் பாவம் செய்யாது படி, தீமேலே விழாது படிக்க, பொல்லாப்பிழை காணப்படாது படிக்க உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப தாவீதுக்கு தெரிகிறது அவள் தேவனுடைய வார்த்தை அவன் உள்ளத்திலே இருக்கும் வரை தீமை ஒன்றும் அவனை அணுகாது. ஹல்லேலூயா. When we know and trust and believe in the word of God, as long as we hide, as long as we exercise, as long as we walk and obey the word of God, as long as the word of God is hidden in our heart as God's strength, no evil can come against us. The word of God will be like a shield to block all forms of evil that comes against us. And therefore, we conquer sin and temptation in life by the hidden word of God in our lives. Pona murai nam paarthom illengla. மூன்று முறை இயேசுவானவர் சோதிக்கப்பட்டார். அந்த மூன்று முறையிலும் ஆண்டவர் இயேசு தேவ வசனத்தை வைத்துதான் தமக்கு நேரிட்டு வருகிற அந்த சோதனையை அவர் மேற்கொண்டார், அந்த தீமையை மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். Therefore, we stand through trials and temptation with God's word in our hand. And therefore, we find that we are able to stand firm and not fall to evil or temptation as we pray together, as we realize that strength comes from above to defeat evil, and as we realize God's word buried or hidden in our hearts, which acts not only to defend us but to offend or to attack evil that comes against us. அப்போ நாம் பார்த்தது பிரியமானவர்களே, தீமை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று நாம் இந்த பரமண்ட ஜெபத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஒன்றாவது ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாய் இந்த தீமையை நாம் நிறுத்த முடியும். ரெண்டாவது நாம் பார்த்தது நம்முடைய பலவீனம், நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் தீமையை மேற்கொள்ள முடியாது, வெளியேறந்து ஒரு பலம் வர வேண்டும். அந்த வெளியேர்ந்து வருகிற பலன் தான் தேவனுடைய பலன்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை ஊக்குவிக்கிற கிறிஸ்து, என்னை எனக்கு சத்துவை கொடுக்கிற கிறிஸ்து, அவர் மூலமாய் தீமையை மேற்கொள்ள முடியும். மூன்றாவது, இந்த தீமையின் காலத்தில் நாம் தேவனை தேடும் பொழுது அதே பிரின்சிபல் அடிப்படையில் நாம் மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து தீமையை வெறுக்கும்படி நாம் ஜெபிப்போமானால், பிரியமானவர்களே, ஒன்று, நாம் நம்மை மற்றவர்கள் ஜெபத்தில் தாங்கிக் கொள்கிறார்கள், ரெண்டு, நாம் வந்து அவர்களை ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளும்படி இதோ ஒருவருக்குடைய தீமையை நாம் மேற்கொள்ளலாம். நான்காவது, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை, யூனோ, இஃப் த வேர்ட் ஆஃப் காட் கவர்ன்ஸ் மீ இன் சோல் ஸ்பிரிட் பாடி அண்ட் மைண்ட், நோ ஈவல் கேன் கம் அகேன்ஸ்ட் மீ. என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், சிந்தை முழுவதும் தேவ வார்த்தை அப்படியே கெட்டியாக இருக்குமான எந்த தீமையும் நாம் நமக்கு அணுகாது. ஹல்லேலூயா. வாருங்கள் ஜபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் ஊழியத்திற்காக, பணிவிடை சேவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தீமை நன்று என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று நாங்கள் இந்த பரமண்டல ஜெபத்தில் ஜெபிக்கும் போது, இவ்விதமாக நாங்கள் ஒவ்வொரு உம்மை விசுவாசிக்கிறவர்களாய், முதலில் உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களாய், ஜெபத்தில் இடைவிடாமல் காத்திருக்கிறவர்களாய், உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் எங்களுக்கு கற்றுத்தாரும் ராஜா. டீச்சர்ஸ் ஆல் டு ஃபர்ஸ்ட் சீக் யூ, யோர் கிங்டம் அண்ட் யோர் ரைச்சியஸ்னஸ் இன் ப்ரேயர், wait upon you to be refreshed and replenished, to be renewed and strengthened within ourselves to combat evil. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் பலவீனம் உள்ளவர்கள். எவ்வளவு சரீரத்திலே நாங்கள் பலமாக இருந்தாலும் எங்கள் உள்ளான மனுஷன் தீமை வருகின்ற வேளையிலே நடுங்குகிறது ராஜா, பயப்படுகிறோம் அப்பா. அந்த பயம் நல்லது ஆண்டவரே, என்னால் முடியாதது என் இயேசு கிறிஸ்துவினால் முடியும். அவர் எனக்குள்ளே இருக்கிறபடினால், அவர் என்னை வழிநடத்துகிறபடினால், அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறபடினால், அவருடைய பலத்தை கொண்டு ஆண்டவரே தீமையை மேற்கொள்ளும் ராஜா. என் பலவீனங்களை ஆண்டவரே உம்மிடத்தில் கொடுக்கிறேன், உம்முடைய பலத்தை எனக்கு தாரும் ராஜா. தீமையை வெல்லும்படி எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே, தீமையிலிருந்து நாங்கள் ரட்சித்துக் கொள்ளும்படி, ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய், உம்மை நாடுகிறவர்களாய், உம்மை தேடுகிறவர்களாய் நாமும் கூட ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறவர்களாய், தாங்குகிறவர்களாய், ஆலோசனை கூறுகிறவர்களாய், இப்படிப்பட்ட விதத்தில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபத்தில் காத்திருப்போமானால், வருகிற தீமை எனக்கு மாத்திரமல்ல பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் நாங்கள் காப்பாற்றப்படுகிறோம் என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி காரண தேவ வார்த்தை, தேவனுடைய உறுதியான மாறான நிலை நிற்கின்ற வார்த்தையை கொண்டு தீமையை நாங்கள் வெல்லும்படி, தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படி எங்களை உம்முடைய வார்த்தையின் பிள்ளைகளாய் அமைத்தருளும் ராஜா. டீச்சர்ஸ் ஆர் லோ டு பி children of your word, to be completely governed, embodied in your word, so that your word will go forth as in the temptations of Jesus and block all the evil that comes against us. அப்படிப்பட்ட தேவ ஜனமாய் எங்களை நீர் வழி நடத்த உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய ஊக்குவித்தலுக்காக நன்றி, உம்முடைய நிச்சயம் உறுதிக்காக நன்றி. உமக்கே மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய சமூகத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம் யாவையும் அர்ப்பணித்து பலிபீடத்தில் என்னை பரணே என்று பாடி ஒப்புக் கொடுக்கலாமா? பலிபீடத்தில் என்னை பரணே.
சோத்தரே.